இருவரில் ஒருவர் கடைசி வார்த்தை உன்னுடையதாகவே இருந்துவிட்டு போகட்டும் என்று அமைதியாகிவிட்டால் அந்த பிரச்சனை அத்தோடு முடிந்து விடுகிறது. ஒப்பம் முடிந்தால் மன வாழ்க்கை முன்னினுது. இப்போ நான் சொன்னேன், குடும்ப கோட்டுகள் நிரம்பி வழியக்கூடாது. திருமணம்ங்கிறது பெரிய சிறப்பான ஒன்று. அந்த எண்ணங்கள் நம் மனதிலே பதிய வேண்டும் என்பதற்காக அதனை குறிப்பிட்டேன். அது என்ன? ஒப்பம் முடிந்தால் மன வாழ்க்கை முன்னினுது. கணவனும் மனைவியும் ஒருவரோடு ஒருவர் ஒத்துப்போக முடிந்தால் மன வாழ்க்கையை விட சிறந்தது வேற எதுவும் இல்லை. தற்காத்து தற்கொண்டான் பேணி தகைசான்ற சொற்காத்து சோர்விழல் பெண் மங்களமென்ப மனைமாட்சி மற்றதன் நன்கலன் நன்மக்கட்பேறு. பிள்ளைகளோடு சேர்ந்த நல்ல மனைவியோடு சேர்ந்த ஒரு குடும்பம் உலகத்தில் சொர்க்கண்டான்டான். இப்படியெல்லாம் சொல்கிறோமே, இந்த பிரச்சனையெல்லாம் வருது, அது ஏன் வருது, அது வராமல் இருக்கணும்னா என்ன சொல்லணுங்கிறதையும் நான் சொல்லணும் இல்லையா? அருமை பெரியோர்களே, கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வராத ஒரு இடம் உலகத்திலே இல்லை. பிரச்சனை வரும்போது அதை எப்படி எதிர்கொள்கிறோம் என்பது தான் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது. கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வந்தால் கடைசி வார்த்தை என்னுடையதாக இருக்க வேண்டும் என்று கணவனும், கடைசி வார்த்தை தன்னுடையதாக இருக்க வேண்டும் என்று மனைவியும் நினைத்து கொண்டு தொடர்ந்து பேசிக்கொண்டே இருந்தால் வார்த்தைகளால் வாழ்க்கை இழந்தவர்கள் வானத்து நட்சத்திரங்களைப் போல எண்ணிலடங்காதவர்களாக மாறிப்போகிறார்கள். இருவரில் ஒருவர் கடைசி வார்த்தை உன்னுடையதாகவே இருந்துவிட்டு போகட்டும் என்று அமைதியாகிவிட்டால் அந்த பிரச்சனை அத்தோடு முடிந்து விடுகிறது. கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை வந்தால் மன்னிப்பு கேட்கணுங்கிற அவசியம்லாம் இல்லை. யாரும் சாப்பிட வாங்க அப்படின்னு மனைவி கூப்பிட்டு நீ சாப்பிட்டியாமான்னு கணவன் கேட்டால் பிரச்சனை முடிஞ்சு போச்சு. சங்க இலக்கிய காலம் தொட்டு இந்த பிரச்சனை இருந்தது. எப்படியெல்லாம் ஹேண்டில் பண்ணியிருக்காங்க பாருங்கள் நம்ம தமிழ் மக்கள், வியந்து போவீர்கள். சற்றும் விரசம் இல்லாமல் தமிழில் பதிவு பண்ணுறான். கணவனுக்கும் மனைவிக்கும் சண்டை. மனைவியை கண்டபடி திட்டிட்டு கணவன் கோபமாக வெளியில் போயிடுறான். வேலை முடிஞ்சு வயக்காட்டிலேருந்து திரும்பி வர்றான், அதே கோபத்தோடு வர்றான். எல்லா ஆண்களும் செய்கிறதானே, திரும்ப சண்டை போடணும்னு. அவனுக்கு ஏற்றபடி அந்த குழந்தை வீறிட்டு அலறி கொண்டிருக்கிறது. அழுகின்ற குழந்தையை தொட்டிலிலே போட்டு ஆட்டி கொண்டிருக்கிறாள் மனைவி. உள்ளே நுழைஞ்சோன்னே, ஏண்டி பிள்ளைய அடிச்சியா அப்படின்னு கேட்குறான். அவள் எப்படி சொல்கிற பாருங்கள், உன் பிள்ளைய யாரும் அடிக்கலையா, நீ வேணால் கன்னத்தை பாரு, என்னோடய அஞ்சு விரல் பதிஞ்சிருக்கான்னு. அதுவாக அழுகுதியா, அதுவாக ஏண்டி அழுகுது அப்படின்னு கேட்குறான். எப்படி சொல்கிற பாருங்கள், தமிழ் இலக்கியத்தை பாருங்கள். யாரும் அடிக்கவில்லை, ஐவிரலும் பதியவில்லை, தானே அழுகின்றான், தம்பி துணை வேண்டும் என்று. சண்டையே நின்று போச்சு. அதனால தான் வள்ளுவர் சொல்கிறாரு, உடம்போடு உயிரிட என்ன மற்றென்ன மடந்தையோடு எம்மிடை நட்பு. உடம்புக்கும் உயிருக்கும் உள்ள நட்பு என்னவோ அதாண்டா கணவன் மனைவி நட்பு. ஒன்று இல்லைன்னா ஒன்று இல்லைன்ட்டான். தந்தை இறந்து விட்டால் தாயின் மஞ்சள் நிலைப்பதில்லை, தாய் இறந்து விட்டால் தந்தைக்கென்று யாரும் இல்லை. எத்தனை பிள்ளைங்க இருந்தாலும் அம்மா பிள்ளைங்களோட ஒட்டி உறவாடி இருந்துருவாங்க, ஆனால் அப்போ அதில் முடியாது. சுயமரியாதை தடுக்கிறதல்லவா, மாட்டிக்குவோம். இதை எதுக்கு சொல்கிறேன், சங்க இலக்கிய காலங்களிலிருந்து இந்த கணவன் மனைவி உறவை நம்முடைய இலக்கியங்கள் எப்படி சித்தரித்திருக்கின்றன, கணவன் மனைவி பிளவுபடாமல் உறவை மகிழ்வாக அனுபவிப்பதற்கு என்னவெல்லாம் சொல்லி சென்றிருக்கிறார்கள் அனுபவபூர்வமாக. நண்பர்களே, குறுந்தொகையிலே ஒரு பாடல், யாயும் ஞாயும் யாராகியரோ எந்தையும் நுந்தையும் எம்முறை கேளிர், யானும் நீயும் எவ்வளி அரிதும் செம்புல பெயர் நீர் போல அன்புடை நெஞ்சம் தாம் கலந்தனவே பாட்டு. இது என்ன அர்த்தம்னா, ஆயிரங்காலத்து பயிர்னு திடீர்னு கல்யாணத்தை பண்ணி வச்சிடறடா. தலைவன் தலைவிக்காக சொல்லப்பட்ட பாட்டு, நான் கணவன் மனைவிக்காக சொல்லுகின்றேன். ஆனால் அது எப்படிப்பட்டதுன்னா, உங்கள் அம்மா அப்பாவும் எங்கள் அம்மா அப்பாவும் சொந்தக்காரங்களில் ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிட்டதில்ல, ஆனால் ஒரு நாள் கல்யாணம் பண்ணி கணவன் மனைவி உறவுன்னு வச்சுட்டு போயிட்டீங்க. இந்த உறவு எப்படிப்பட்டது என்றால், செம்மண் நிலத்திலே மழை பெய்தால் மண் வந்து சிகப்பு மண்ணும் தண்ணியும் சேர்ந்து தண்ணீர் சிகப்பாக ஓடும்ல, அந்த தண்ணியிலேருந்து அந்த சிகப்பு கலரை மண்ணை தண்ணியை தனித்தனியாக பிரிக்க முடியாது இல்லையா, அதுபோல உள்ளதடா கணவன் மனைவி உறவு. ஒன்று இணைந்து விட்டால் திரும்ப பிரிக்கவே முடியாதது கணவன் மனைவி உறவு என்று சொல்லி சென்றவன் தமிழன்.